திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மூக்க கொல்லையைச் சேர்ந்தவர் 52 வயதான அசேன். வெங்காயம் மொத்த வியாபாரம் செய்து வரும் அசேனுடன் அவரது சகோதரி மகனான 27 வயது ஹமீத் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்து ஹமீத் அருகாமையில் உள்ள மருந்து கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றார். ஆனால் வெகுநேரமாகியும் வீடு திரும்பவில்லை. நள்ளிரவு 2 மணி அளவில் ஹமீதின் மாமாவான அசேனை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ஹமீதை கடத்திவிட்டதாகவும், 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் விடுவிப்போம் எனவும் மிரட்டியிருக்கின்றனர். மேலும் இரத்த காயங்களுடன் ஹமீத் இருக்கும் படங்களை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி மிரட்டினர். இதனால் அதிர்ச்சியடைந்த அசேன் ஆம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை அமைத்து திருப்பத்தூர் எஸ்பி உத்தரவிட்டார். கடத்தல்காரர்களுக்கு பணத்தை தருவதாக அசேன் மூலம் நம்ப வைத்து ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதிக்கு கடத்தல்காரர்களை தனிப்படை போலீசார் வரவைத்தனர். அங்கு வந்த கும்பலை மறைந்திருந்த போலீசார் மடக்கி பிடித்து ஹமீதை மீட்டனர். கடத்தலில் ஈடுபட்ட முகமது சித்திக், பயாஸ், அபீத், அஃப்ரீத் ஆகியோரை கைது செய்து விசாரித்த போது அதிர்ச்சி தகவல் வெளியானது. கைது செய்யப்பட்ட நால்வரும் ஹமீதின் நண்பர்கள். தனது மாமா அசேனிடம் நிறைய பணம் இருப்பதாகவும், அதை பறிக்க நண்பர்களுடன் சேர்ந்து ஹமீதே திட்டம் தீட்டி கொடுத்ததாகவும் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆம்பூர் அடுத்த வெங்கிலியில் வைத்து அசேனை கடத்த முயன்றனர். ஆனால் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்ததால் அந்த திட்டம் தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து தன்னை கடத்திவிட்டு தனது மாமாவை மிரட்டி பணம் பறிக்கலாம் என ஹமீத் ஆலோசனை கூறியுள்ளார். அதன்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டிலிருந்து மருந்து கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு வெளியே வந்து தனது நண்பர்களுடன் காரில் ஏறி சென்றுள்ளார். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து நண்பர்கள் மூலம் தனது மாமாவிற்கு போன் செய்து பணம் கேட்டு மிரட்டியிருக்கின்றனர். பணம் கொடுக்க அசேன் மறுக்கவே தனது கையை பிளேடால் கிழித்து கொண்டு அந்த படத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியிருக்கிறார். பதறிய அசேன் போலீசில் புகார் அளித்ததால் தாங்கள் மாட்டிக்கொண்டதாக விசாரணையில் நால்வரும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கடத்தல் நாடகத்திற்கு மூளையாக செயல்பட்ட ஹமீதையும் போலீசார் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சொந்த மாமாவிடமே பணம் பறிக்க திட்டமிட்டு கடத்தல் நாடகமாடி போலீசாரை அலையவிட்ட சம்பவம் ஆம்பூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.